சுபஸ்ரீ. நான் வந்து சென்னையில தான் இருக்கேன். ஐ எம் அ சாஃப்ட்வேர் இன்ஜினியர். நான் வந்து இந்த ஏஎல்பி கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணணுங்கிற ஐடியா, அதை பத்தி எனக்கு எந்த பேக்ரவுண்டும் தெரியாது. நான் யூடியூப் ஒரு நாள் பார்க்கும்போது ஏஎல்பி தான் ஃபியூச்சர், அது வந்து அஸ்ட்ராலஜி ரிலேட்டடாக ஜஸ்ட் ஃபியூ கிளிப்பிங்ஸ் தான் பார்த்துருப்பேன். அதுக்கப்புறம் சரி, அந்த கான்டாக்ட் நம்பர் எல்லாம் கொடுத்துருந்தாங்க, அது மூலியமாக தான் நான் வந்து தொடர்பு கொண்டேன். அப்போ வந்து ஏஎல்பி ஆஃபீஸில் கனெக்ட் பண்ணாங்க எனக்கு. அப்போ வந்து இந்த மாதிரி ஆல்ரெடி கிளாஸ் ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மந்த்துக்குன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் டே வந்து நீங்க ஜாயின் பண்ணலாம், இன்ட்ரடக்ஷன் தான் போயிட்டு இருக்குன்னு சொன்னாங்க. அது மூலியமா தான் நான் ஜாயின் பண்ணேன். ஸோ என்னால 12th அன்னைக்கு கலந்துக்க முடியல, 13th தான் நான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணினேன் இந்த கிளாஸ்ல. ஸோ இதோட ஃபர்ஸ்ட் ஏஎல்பினா என்னங்கிற ஒரு புரிதல் எனக்கு எப்படி வந்ததுன்னா, ஸோ வயதுக்கேற்ற பலன் தான் வந்து ஏஎல்பி. ஸோ ரொம்ப சிம்பிளா இருந்தது. ஏன்னா வந்து ஜென்ரலாக ஹாரோஸ்கோப்பு அஸ்ட்ராலஜி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாகனா இருக்கும். அதை பத்தி என்ன சொல்ல வராங்கங்கிறது பல வருடம் நம்ம வந்து அதுக்குள்ளேயே வந்து ரிசர்ச் பண்ணாதான் புரியும். பட் ஆனா ஏஎல்பிங்கிறது வந்து ரொம்ப சிம்பிளா இருக்கு. வயதுக்கேற்ற பலன், நம்ம லக்னம் வந்து நகருது, அதுக்கப்புறம் வந்து எந்த நட்சத்திரத்துல பாதத்துல எந்த இது பிரசண்டா போறதோ அதுக்கேற்ற பலன் நம்ம எடுத்து பார்க்கணும், அதோட கால அளவு என்ன. ஸோ இந்த மாதிரி வந்து ரொம்ப டீட்டெயில்டா இருந்தது. ஏன்னா பிகாஸ் நான் ரொம்ப கியூரியஸா இருப்பேன் இந்த அஸ்ட்ராலஜி ரிலேட்டடா. ஸோ என்ன ஆக்சுவலா நம்ம பிரசண்டா நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம், நம்ம வந்து ஏன்னா ரொம்ப நிறைய இன்ட்ரெஸ்டும் கியூரியாசிட்டியும் நிறைய இருக்கிறதுனால லைஃப்ல, ஸோ நம்ம என்ன பண்ண போறோங்கிற அந்த ஒரு தேடுதல் இருந்தது எனக்குள்ள. அப்போ வந்து நான் இது அஸ்ட்ராலஜிங்கிறது வந்து பார்ட் ஆஃப் லைஃபா தான் இருந்தது சோஃபார். ஏன்னா நாங்கள் வந்து அந்த மாதிரி ஒரு கஸ்டம்ல இருந்ததுனால ஈச் அண்ட் எவ்ரி ஆக்டிவிட்டி வந்து ஒரு ப்ராப்பரா ட்ரெடிஷ்னலா அதெல்லாம் இருக்கிறதுனால அது வந்து எனக்கு ஒரு டிஃப்ரெண்டா இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது ஏஎல்பி வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கா இருந்தது இப்போ ப்ரெசன்ட் பீரியட்ல. ரீசன் என்னன்னா, எந்த ஒரு நிகழ்வுகளுமே வந்து துல்லியமா நம்ம வந்து எடுக்க முடியுங்கிற அந்த, ஏன்னா அதுதான் வந்து லேக்கா இருந்தது ப்ரீவியஸ் பாரம்பரிய அஸ்ட்ராலஜில. ஸோ அந்த ஒண்ணுதான் என்ன வந்து டிரைவ் பண்ணிட்டு ஏஎல்பி கத்துக்கலாம்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் வந்து அஸ்ட்ராலஜி பார்க்கணுங்கிற ஒரு இன்டென்ஷன் இல்லை, எனக்கு கத்துக்கணுங்கிற இன்டென்ஷன் தான் கிரியேட் பண்ணிட்டு. ஸோ அந்த ஒரு மாற்றத்தை ஃபர்ஸ்ட் டேவே நான் வந்து அந்த யூடியூப் எல்லாம் பார்க்கும்போது எனக்குள்ள அந்த ஒரு இது, எப்படி இப்படி ஒரு ஐடியா நமக்கு வந்தது. ஏன்னா எப்பவுமே ஒரு புதுசா ஏதாவது ஒன்று இருந்ததுன்னா நம்ம அது போய் பார்க்கணும், நம்ம ஹாரோஸ்கோப் கொடுத்து என்ன நம்மளுக்கு எப்படி இருக்கும் பலன் பார்க்கணுங்கிற ஒரு இன்டென்ஷனே இல்லை என்கிட்ட. ஸோ அப்புறம் தான் சரி ஓகே இதுல ஏதோ இருக்கு நம்ம வந்து கத்துக்கணுங்கிற அந்த ஒரு இது ரொம்ப சிம்பிளா இருந்தது ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட். ஸோ அந்த அடிப்படையில நான் வந்து ஜாயின் பண்ணி டே ஒன்லேருந்து பார்க்கும்போது அந்த மார்னிங் அந்த 4:30க்கு நம்ம எழுந்துக்கிறதுலேருந்து ஆரம்பிச்சு நம்ம எப்படி, ஏன்னா ஃபியூ டேஸ் வந்து என்னால வந்து கோப்பப்பே பண்ண முடியல, ரொம்ப டயர்டா இருந்தது. 3 hours அட்ட ஸ்ட்ரெச் உட்காருதுங்கிறது வந்து ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்தது எனக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த 3 hoursங்கிறது வந்து ரொம்ப எளிதா போயிடுது. காரணம் என்னன்னா அந்த மாதிரி இருந்தது சப்ஜெக்ட் டாபிக், ஏதாவது ஒரு நாள் நம்ம எழுந்துக்க முடியலன்னா கூட நம்ம மிஸ் பண்ணிடுவோமேங்கிற அந்த ஒரு குற்ற உணர்வு மாதிரி ஆயிடுது. அந்த அளவுக்கு எனக்குள்ள ஒரு மாற்றத்தை ஒரு ஒரு நாளுமே நான் வந்து ஃபீல் பண்ண முடிஞ்சுது. ஸோ இந்த ஏன்னா நான் வந்து ப்ரீவியஸா ஒரு ஃபியூ மந்த்ஸ் நான் வந்து இந்த பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்துக்கிற அந்த ஒரு ஹேபிட்ட வந்து செட் பண்ணினேன் நானே இன்டென்ஷனலா. அப்படி இருக்கும்போது அதை பேஸ் பண்ணி தான் இந்த ஏஎல்பி வந்து மார்னிங் வந்து இந்த கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க, இந்த ப்ரோக்ராம் இருக்கு, இந்த இது வந்து அங்க சொல்லி தருவோங்கிற அந்த யூடியூப் வீடியோ பார்த்து நான் அதுல ஜாயின் பண்ணேன். ஸோ இப்போ இது ப்ராக்டிஸ் பண்றதுக்கு எனக்கு வந்து ஒரு ஸ்கில் மாதிரி ஆயிடுச்சு இப்போ ஏஎல்பிங்கிற ஒரு இது, ஏன்னா எனக்கும் அதுல இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால. ஸோ இது வந்து நம்ம நிறைய நம்ம டாபிக்ஸ் பார்த்துருக்கோம் ஏஎல்பியில. ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பஞ்சாங்கம்ங்கிறது பார்த்தோம். ஸோ பஞ்சாங்கத்துல வந்து எப்படி இருக்கும் அந்த நாள் விஷ இது நாளிகை எப்போ, ஸோ அந்த மாதிரி ரொம்ப இன்டெப்தா இருந்தது. பிளஸ் பஞ்சபூத அடிப்படையை வந்து ரிலேட் பண்ணி சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஸோ அது வந்து ரொம்ப சிம்பிளாகவும் இருந்தது. இதுதான் ரொம்ப நம்ம வந்து ப்ராடா போக வேண்டாம் பஞ்சாங்கத்துக்குள்ள இருந்தாலும், என்ன வேணுமோ நமக்கு அந்த டே டு டே ஆக்டிவிட்டியில நமக்கு என்ன வந்து யூஸ் ஆகுமோ அது வந்து நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. அது ரொம்பவே ஈஸியா இருந்தது, புரிஞ்சுக்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் வந்து
கர்ம பலன்கள்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் நடந்தது. அந்த கிளாஸ்ல பாத்தீங்கன்னா சுய கர்மா, தாய் வழி கர்மா, தந்தை வழி கர்மான்னு சொல்லிட்டு 3 பேஸா பிரிச்சாங்க. அப்போ வந்து எனக்கு எங்க அப்பா வந்து ரீசெண்டா ஒரு 2 இயர்ஸ் பேக் இறந்துட்டாங்க. சோ எனக்கு அப்போ வந்து எனக்கு என்னன்னு புரிதல் இல்லையே, இந்த மாதிரி நடந்தது இந்த நிகழ்வுகள். சோ அவருக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியாம இருந்தது. பட் ஆனா எனக்கு வந்து ஏன் இப்படி ஒரு இது நிகழ்வு நடந்ததுங்கிறத வந்து நான் போய் என்னோட ஜாதகத்துல எடுத்து நான் வந்து கொஞ்சம் கால இதை வந்து டைம் இது செட் பண்ணி நான் வந்து பார்க்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரிசர்ச் மாதிரி பண்ணினேன் என்னோட ஹாரோஸ்கோப்ல. அப்போ அதுல பாத்தீங்கன்னா நம்ம கத்துந்தது என்னன்னா பாவக அதிபதி வந்து எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த பாவக செயல் தான் செய்வார்னு. அப்போ என்னோடது வந்து துலாம் இது ஏல்பி அப்போ போயிருந்தது. அப்போ வந்து 9வதுக்கு வந்து அதிபதி வந்து பாக்கிய தந்தை ஸ்தானம். அதுல இருக்கிற அதிபதி வந்து பாத்தீங்கன்னா சந்திர பகவான். அவர் வந்து 12ஆம் வீட்டுல இருக்கும் போது அது விரயத்தை தானே கொடுப்பாரு. ஸோ அதை வந்து ரிலேட் பண்ணி பார்க்கும்போது கிரகங்கள் தான் வந்து அதோட காரணம். ஸோ அது வந்து கொஞ்சம் என்னால வந்து ப்ராக்டிக்கலாவும் என்னை கன்வின்ஸ் பண்ணிக்க முடிஞ்சது. அப்போ வந்து மைட் பி கொஞ்சம் இமோஷனலா இருந்தது. பட் ஆனா இப்போ இந்த ஏஎல்பி வந்து ஜாயின் பண்ணி இந்த கர்மா கிளாஸ் இதெல்லாம் நம்ம வந்து பண்ணி நம்ம லைஃப் டே டு டே ஆக்டிவிட்டீஸ்ல ரிலேட் பண்ணி பார்க்கும்போது அது வந்து ரொம்ப நம்ம வந்து லாஜிக்கலாவும் திங்க் பண்ண முடியுது. அண்ட் பிளஸ் நம்ம வந்து டிமோட்டிவேட் ஆக மாட்டோம், செல்ஃப் மோட்டிவேட்டடா எப்படி எடுத்துக்கணுங்கிற அந்த ஒரு பாயிண்ட் வந்து நான் வந்து எனக்கு புரிதலுக்கு வந்து அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டாபிக் எடுத்துட்டாலும் வந்து இப்போ D9 வந்து நம்ம கற்றுக்கிட்டோம். அதில் வந்து என்ன டைம்ல வந்து காலகட்டத்தில் வந்து ஒரு செயல் நம்மளுக்கு வந்து நடக்குமா நடக்காதாங்கிற அந்த ஒரு இது. ஏன்னா பிகாஸ் நான் ரொம்ப கியூரியஸ் அண்ட் பிளஸ் ரொம்ப ஆங்ஷியஸ். இப்போ ஒரு விஷயம் செஞ்சால் அது இப்போவே நடக்கணுங்கிற ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் என்கிட்ட எப்பவுமே இருக்கும். ஸோ ஆனால் இந்த D9 கிளாஸ் கற்றுந்த அப்புறம் தான் புரிஞ்சுது அந்த ஒரு ஒரு செயல் நம்ம எடுத்துட்டோம்னா அந்த செயல் வந்து எந்த காலத்துல வந்து நடக்குமோ அந்த கிரகத்தோட ஒரு இது எந்த பாவகத்துல இருக்கோ எந்த அதிபதியில இருக்கோ அதோட தன்மைக்கு தான் இருக்கும். அதனால நம்ம ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் போடுறதுனால நம்ம தான் வந்து டயர்டாக போறோங்கிற அந்த புரிதல் இருந்தது. ஸோ அதுக்கேத்த மாதிரி இப்போ அந்த ஒரு என்னக்குள்ள என்ன நான் மாத்தின்றேன், அந்த மாதிரி ஆங்ஸைட்டி இருக்கக்கூடாது, ரொம்ப ஒரு பேஷன்ஸை டெவலப் பண்ணும். எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் நம்ம முயற்சியை மட்டும்தான் வந்து ப்ரிடாமினா வச்சுக்கணும். நம்ம வந்து ரொம்ப ஆங்ஸைட்டியை கிரியேட் பண்ணக்கூடாதுங்கிறத நான் வந்து கத்துட்டேன். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி டாபிக் பார்த்தீங்கன்னா என்னோட டே டு டே ஆக்டிவிட்டீஸ்ல என்னால் வந்து திருத்தங்களை பண்ண முடிஞ்சது. அதுக்கப்புறம் 45 டேஸ் வந்து ஒரு நம்ம ப்ரிடிக்ட் பண்ணலாம், என்ன செயல் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த துல்லியமா எடுக்கலாங்கிறத வந்து நான் வந்து என்னோட ஒரு ஒன் ஆஃப் த செயல்ல வந்து அப்ளை பண்ணி பார்த்தேன். என்ன செயல்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து நிறைய ஜாப் அப்ளை பண்ணியிருந்தேன். ஸோ எனக்கு பிடிச்ச மாதிரி, ஏன்னா பிகாஸ் எல்லாமே கொஞ்சம் அழுத்தமா இருந்தது, எதுவுமே எனக்கு பிடிச்சு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக எந்த ஜாபும் அமையல. சரி ஒரு நான் வந்து ஒன்று அப்ளை பண்ணேன், பட் ஆனால் அது வந்து நிறைய ட்ரை பண்ண மாதிரி அதுவும் ட்ரை பண்ணேன். ஸோ அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் சேலஞ்சிங்காக போச்சு அந்த ஒரு நாள். ஏன்னு சொல்லிட்டு நான் ஏஎல்பியில் வந்து அது பார்க்கும்போது அதில் ரெட் கலரில் வந்து ஹைலைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்போ தான் புரிஞ்சுது அந்த ரெட் கலர் ஹைலைட் பண்ணும்போது அன்னைக்கு அந்த செயல் நம்ம பண்ணிருக்காம இருந்தோம்னா நம்ம வந்து கொஞ்சம் வயசா இருந்திருக்கலாம்னு. ஏன்னா இது ஆல்ரெடி நடந்த விஷயங்கள். ஸோ அதை வந்து இப்போ நான் வந்து கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஏன் நமக்கு அந்த செயல் அன்னைக்கு நடக்கலங்கிறத நான் வந்து அந்த துல்லியமா 45 டேஸ் பீரியட் அந்த செயல்கள் ப்ரிடிக்ஷனை வந்து நான் கம்பேர் பண்ணி பார்த்தேன். ஸோ அது வந்து நிஜமாவே எனக்கு துல்லியமா என்னால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சது. ஏன்னா அந்த டைம்ல வந்து அந்த சூரியன்கிறவர் வந்து அந்த இதுல 8ல வந்து தீரா பிரச்சனைக்குரிய அந்த இதுல இருந்தார் அந்த பர்டிகுலர் டேல. ஸோ அதனால நான் வந்து எந்த செயல் நான் வந்து ட்ரை பண்ணேனோ அதுக்குரிய அந்த ஒரு பலன் தான் இருந்தது. ஸோ இதுல வந்து நம்ம எஃபர்ட்டை வந்து நம்ம வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கணுங்கிற புரிதல் புரிஞ்சுது. அண்ட் பிளஸ் இந்த 45 டேஸ்ங்கிற அந்த ரொம்ப துல்லியமா அந்த ரெட் கலர் கிரீன் கலர் அந்த மாதிரி நிறைய ஆரஞ்சு ப்ளூ அந்த மாதிரி நிறைய இருந்தது. ஸோ அதுல ரெட்டு மட்டும் இருந்தா அலர்ட்டுங்கிறது மட்டும் நான் வந்து ரியலைஸ் பண்ணேன். ஏன்னா அந்த டைம்ல நம்ம என்ன செஞ்சாலும் நமக்கு வந்து அது வந்து ரிசல்ட் வராது, மைட்பி அது வந்து கொஞ்சம் டிலே ஆகும் இல்லைன்னா நடக்காம போகும். இது ரெண்டுத்துல நம்ம வந்து முயற்சியை விடக்கூடாதுங்கிறது வந்து புரிதல் ஏற்பட்டது.
அப்புறம் வந்து என்னோட இந்த ஏஎல்பி கிளாஸை வந்து நான் வந்து என்னோட ஃபேமிலி பீப்புள் எல்லாருக்கும் வந்து கம்பேர் பண்ணி பார்த்தேன். ஸோ அதில் வந்து சில பேருக்கு பலன் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா வந்து அவங்களோட இன்டர்னலா அவங்களுக்கு வந்து சிப்லிங்ஸ்குள்ளனா வந்து ஆர்கியூமெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் ஏன் இருந்ததுன்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டாங்க. ஸோ அவங்களோட ஹாரோஸ்கோப் பார்க்கும்போது பார்த்தா விதிமதி பலன் இருக்குல்ல, விதிப்படி அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு வந்து அவங்க சிஸ்டரோ இல்லைனா பிரதரோ பார்த்தீங்கன்னா 8ஆம் பாவத்தில் இருக்காங்க. 3வது வந்து இளைய சகோதரர், அவங்க வந்து இளைய சகோதரர் தான் வந்து ரொம்ப ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காங்க அவங்களோடன்னு சொல்லிட்டு அவங்க எல்டர் சிஸ்டர் சொன்னாங்க. ஸோ அதை வந்து விதி மதி பலனில் பார்க்கும்போது கரண்ட் ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் அவங்களுக்கு வந்து 3ஆம் பாவகம் வந்து இளைய சகோதரர்கள், அவங்க வந்து 8ஆம் பாவத்தில் வந்து தீராத பிரச்சனை வம்பு இந்த மாதிரி ஏதாவது இஷ்யூஸ் கிரியேட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஸோ அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெசன்ட் நட்சத்திர அதிபதி வந்து ஒரு பிப்ரவரி வரைக்கும் இருக்கிறதுனால கொஞ்சம் அவங்க வந்து விட்டு கொடுத்து தான் போகணுங்கிற மாதிரி நான் பலன் சொன்னேன். அண்ட் பிளஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா கிரக பார்வை, கிரக பார்வை வந்து பார்த்தீங்கன்னா அதுல நம்ம வந்து சிறப்பு பார்வை இருக்கு, 7ஆம் பார்வை கிரகங்கள் எல்லாம் ஒன்னு ஒன்னுத்துக்கு இருக்கு. அதுல வந்து நம்ம ஏஎல்பியில வந்து எந்த இதுல இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பலன் பார்க்கணும். ஸோ அதை பேஸ் பண்ணி பார்க்கச்சு இந்த மேரேஜ் ரிலேட்டடா வந்து பார்க்கும்போது ஒரு ஹாரோஸ்கோப் இருந்தது, அது வந்து ரிட்டர்ன் அதாவது அவங்களுக்கு வந்து அந்த மேரேஜ் வந்து செட்டே ஆகலை, அவங்களுக்கு வந்து 43 இயர்ஸ் அந்த பர்டிகுலர் ஜாதகம் இருக்கு. ஸோ இது வந்து அவங்களுக்கும் எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தி இருக்கு, இந்த சென்ஸ் லைக் அவங்க வந்து இருக்கிற அவங்களோட ஒரு இதுல தான் பாக்குறாங்க மாதிரி, அவங்க கொஞ்சம் ஒரு ப்ராடா தேடினாதான் அது முடியுங்கிற அந்த புரிதல் அவங்களுக்கு கிட்ட இல்லை. அண்ட் மோர் ஓவர் அவங்களுக்கு வந்து எந்த மாதிரி ஜாதகம் அமையும் கேட்கும்போது அவங்களோட லக்னப்படி பாத்தீங்கன்னா கும்ப லக்னம் போயிட்டு இருக்கு, அதாவது சனிதான் அதிபதி. ஸோ அப்படி இருக்கச்சே எனக்கு கிளாஸ்ல வந்து என்ன சொன்னாங்கன்னா இந்த மாதிரி மேரேஜ் வந்து சனி பகவானா இருக்கும்போது நமக்கு வந்து பழைய ஜாதகம் தான் அமையும், ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருந்தாங்கன்னா என்னதான் புதுசா நம்ம வந்து பலன் ஜாதகம் தேடினாலும் சனியில வந்து லக்னமா இருக்கும்போது சனியோட இது வந்து அதிபதி வந்து கும்பத்தோட அதிபதி வந்து சனி பகவான்னால பழைய வரன் தான் உங்களுக்கு முடியும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணேன். ஸோ இதுதான் ஓவரால் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் பிளஸ் இதை இன்னும் நான் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். அண்ட் மார்னிங் இந்த மாதிரி பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்துக்கிறதுங்கிறது எனக்கு ஒன் ஆஃப் த ஆக்டிவிட்டி ஆயிடுச்சு. அண்ட் பிளஸ் இது ஒரு ஸ்கில் மாதிரியும் கூட நான் ஃபீல் பண்ணுறேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ அனைத்து குருமார்களுக்கும் எல்லாருக்கும் என்னோட நன்றி. தேங்க்யூ.